எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ராஜராஜ சோழன் ஒரு மாபெரும் வீரன். வீரன் மட்டும் இல்ல, ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர் மட்டும் இல்ல, ஒரு தனித்து நேருக்கு நேர் போரிட்ட ஒரு மாவீரன். இவர் நடத்திய பல போர்ல இந்த போர் நம் உடலை மெய்சிலைக்கக்கூடிய ஒரு மாபெரும் போர். இதை பத்தி கரந்தை செப்பேடுகளும் குறிப்பிட்டிருக்கு. இந்த கரந்தை செப்பேடு வந்து ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் 8வது ஆட்சியில கரந்தை செப்பேடுல ஒரு போரை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் ராஜராஜ சோழனுடைய வரலாற்றில் புதிதாக சேர்க்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் போர். ஒட்டுமொத்த மனிதனும் அந்த படையில மெய்சிலைத்து போனாங்க. அந்த போர் தான் ராஜராஜ சோழனுக்கும் மேலும் சாலருக்கும் நடந்த மாபெரும் போர். இந்த போர் பல கூட்டங்களுடன் நடந்துச்சு. ஆனா அந்த போர்ல ராஜராஜ சோழன் ஒத்த தலையா போய் நேருக்கு நேர் போரிட்டு அந்த போர்ல வென்னாரு. அந்த போரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த போரை பத்தி கரந்தை செப்பேடுல மிகவும் விரிவாக்கமா சொல்லியிருக்காங்க. மேலும் சாளுக்கியரான சத்தியாச்சரணனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் நடந்த போர். சத்தியாச்சரணன் படையும் கடல் போன்ற பெரும் சத்தத்துடன் ராஜராஜ சோழனை எதிர்த்து வந்தாங்க. அப்படி எதிர்த்து வரும்போது அவங்களோட படைகளான குதிரைப்படை வந்து பாத்தீங்கன்னா கடலோட பேரலை போலவே நடந்து வருது. அந்த போரோட இடம் ஃபுல்லாவே பரவி கிடக்குது குதிரைப்படை. அது மட்டும் இல்ல, அவங்களோட யானைப்படை எப்படி நடந்து வருதுன்னா கடல்ல இருக்கிற பெரும் முதலை போலவே ராஜராஜ சோழன் இப்படா விழுங்கும்னு சொல்லிட்டு இந்த யானைப்படைகள் நடந்து வருது. இப்படி ராஜராஜனை விழுங்குறதுக்காகவே அந்த யானைப்படை வர மாதிரியும் காண முடியுது. கடல் நீரை போன்றதுதான் மேலே சாளுக்கியரான சத்தியாச்சரண படையும். சத்தியாச்சரண படையானது இப்படி நகர்ந்து வரும்போது ஏற்பட்ட புழுதினால இந்த இடம் ஃபுல்லா புழுதி ஆகுது. இப்படி எதிரி சாளுக்கியர்கள் இப்படி நடந்து வரதை பார்த்துட்டு குறைவில்லாத சோழர் படைகள் வந்து தூரத்தில் இருந்து ராஜராஜ சோழன் கண்டு பார்த்துட்டு இருக்காரு. தன் எதிரியை அழிக்கிறதுக்காக ராஜராஜ சோழன் கம்சி நிற்கும் நேரத்துல சத்தியாச்சரனை கண்ட அந்த ஒரு நொடியில தன்னை மறந்த ராஜராஜ சோழன் என்ன செஞ்சார்னா, தனி ஒருவனா மனுஷனா போய் அந்த எதிரி நாட்டு படைக்கு போறாரு. அவ்வளவு கூட்டத்தோட இருந்த குதிரைப்படையும் யானைப்படையும் தாண்டி தனி ஒரு மனிதனா எந்த ஒரு பாதுகாப்பு அரணும் இல்லாம தனது குதிரைய புயலன செலுத்தி மேலே சாளுக்கிய படையுடன் உள்ள புகுந்து போறாரு. குதிரை படையை தாண்டி யானை படைகளை தாண்டி போறாரு. அப்படி போகும்போது மேலே சாளுக்கிய மன்னனான சத்தியாசரனை நேருக்கு நேர் நின்று, அதுவும் சாளுக்கிய படைகளால எதிர்த்து போய் நின்ற நம் மாமன்னர் கோலத்தையும் கம்பீரத்தையும் ஒரு கணம் நினைச்சு பார்த்தா வாருங்கள் போதும். அவரது வீரத்தையும் அளவையும் என்னவென்பது சொல்வது. சத்தியாச்சரணன் கூட அவன் படைத்தலைவனை கைது செஞ்சார் ராஜராஜ சோழன். அது மட்டும் இல்ல, ஓட ஓட விரட்டினாரு சத்தியாச்சரணனை. இப்படி எதிர்ப்படைய ஒரு கணத்துல மாத்தினாரு தான் ராஜராஜ சோழன். இந்த தைரியத்தையும் வீரத்தையும் உலகாண்ட எந்த ஒரு மாமன்னரும் இருந்திருக்க முடியுமான்னு ஒரு கேள்விதான். ஆனா எதிரியை மிரண்டு வைத்த ஒரு வீரம் தான் ராஜராஜ சோழன். அப்படின்னு இந்த போரை பத்தி செப்பேடுகளை குறிப்பிட்டிருக்கு. இந்த வரி மாறாம இந்த வரலாற முழுமையா கேட்டதுக்கு நன்றிகள். மேலும் பல வீடியோகளை பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வரலாறுகள் சொல்லணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பேக் டு தி ஹிஸ்டரி.